அவல் வியூவர்ஸ், நான் ஷர்ணிதா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னதான் நம்மள மாதிரியான பெண்கள் பல்வேறு துறைகள்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலுமே, இன்னைக்கும் ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா, ஐயோ பெண் குழந்தையா, நிறைய பணம் செலவாகுமே அப்படின்ற ஒரு பொது புத்தி இருந்துட்டு தான் வருது. இதற்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா திருமண செலவு. ஏழை நடுத்தர குடும்பங்கள்ல பெண் குழந்தைகளின் திருமண செலவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு கை கொடுக்கற விதமா தமிழக அரசு வழங்கும் திருமண உதவி திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற பெண்களோட திருமண செலவுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட கல்வி நிலையை உயர்த்தும் விதமா 1989 இருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருது. முதல்ல இந்த திட்டத்தின் கீழே பண உதவி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் 2011 இருந்து பண உதவியோட சேர்த்து தாலிக்கு தங்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் படி 10ஆம் வகுப்பு முடிச்ச பெண்களுக்கு 25,000 ரூபாய் பணமும் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் கொடுக்கப்படுகிறது. டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்ச பெண்களுக்கு 50,000 ரூபாய் பணமும் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் கொடுக்கப்படுகிறது. டிகிரியா இருந்ததுன்னா காலேஜ்லயோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயோ இல்ல கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓபன் யூனிவர்சிட்டிஸ்ல அந்த டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுவே டிப்ளமோவா இருந்ததுன்னா தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல அந்த டிப்ளமோவை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுவே பழங்குடி பெண்ணா இருந்ததுன்னா 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே உங்களுக்கு 25,000 ரூபாய் பணமும் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் கொடுக்கப்படும். இந்த உதவி தொகை அந்த மணப்பெண்ணோட பெற்றோரின் பேர்ல தான் வழங்கப்படுது. ஒருவேளை பெற்றோர் இல்லனா அந்த மணப்பெண் பேர்ல வாங்கிக்கலாம். யாருக்கு இந்த உதவி கிடைக்கும்? திருமண தேதி அன்னைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆன பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்டு வருமானம் 72,000க்கும் கம்மியா உள்ள குடும்பத்துல பிறந்த பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தால பயன்பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற என்னென்ன ஆவணங்கள் தேவை? இதுக்கான அப்ளிகேஷனோட திருமண அழைப்புதல், பெண்ணின் கல்வி சான்றிதழ்கள், வயது மற்றும் வருமான சான்றிதழ்கள். இந்த திட்டத்துக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாலும் இதை நம்ம வீட்டில இருந்தோ இல்ல ப்ரௌசர் சென்டர் போயோ செய்ய முடியாது. தேவையான ஆவணங்கள் எடுத்துட்டு போய் கவர்மெண்டோட இ சேவை மையத்துல தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு சேவை கட்டணமா 120 ரூபாய் கொடுக்கணும். கல்யாணத்துக்கு 40 நாள் முன்னதாகவே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பட் ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருந்தா மட்டுமே கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை விண்ணப்பிக்கலாம். சரி, அப்ளை பண்ணியாச்சு, உதவி எப்ப கிடைக்கும்? அப்ளை பண்ண குறிப்பிட்ட நாளுக்குள்ள உதவித்தொகை கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்ல. அதனால அப்ளிகேஷன்ஸோட சீனியாரிட்டி பேசிஸ்ல தான் உதவித்தொகை கொடுக்கறாங்க. உங்க அப்ளிகேஷன் தகுதியானதா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். உங்க அப்ளிகேஷன் பத்தி ஏதாவது புகார் இருந்ததுன்னா அத மாவட்ட சமூக நல அதிகாரிகள் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இந்த திட்டத்தை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா அவல் விகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.